இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுத்தவரையில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொகைகளை கொண்டு வந்து படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். படிக்கிற மாணவர்கள் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தா வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு சந்தேகம் இருக்கும். ஆனால் பொறியியல் பட்டம் பெற்றவர்கள் கூட கொஞ்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் லேட்டாக கிடைக்கும். ஆனால் ஐடி தொழிற்பயிற்சி நிலையங்களே, குறிப்பாக கவர்மெண்ட் ஐடியில் படிக்கிற மாணவர்களுக்கு நிச்சயமாக உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற உறுதியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சந்தேகப்பட வேண்டியதே இல்லை. ஆனால் என்ன விஷயம்னா, நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் படிக்கும்போது பிஏ தமிழ், இங்கிலீஷு, எக்கனாமிக்ஸு, சைக்காலஜி, தமிழ் இது படிக்கிற மாதிரி இல்லை. சயின்ஸ் படிச்சிங்கன்னா பாட்டனி, சுவாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது மாதிரி இல்லை. அது மனப்பாடம் பண்ணி பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் ஐடிஐ பொறுத்தவரையும் ஒரு எலக்ட்ரீஷன் தான், அவனுக்கு எலக்ட்ரிக்கல் தெரியணும். எங்கே ப்ளக் வைக்கணும், எப்படி கனெக்ஷன் ஒன்று, மைனஸ் எது, ப்ளஸ் எது, இது எல்லாமே தெரியணும். தெரிஞ்சால் தான் எலக்ட்ரிக்கல், அதாவது எலக்ட்ரீஷனாக ஒரு கம்பெனிக்கு போகும்போது அந்த வேலை முழுமையாக பயிற்சி பெற்றிருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும், சாதிக்க முடியும். அதனால் நம்ம முதலமைச்சர் சொன்னார், எந்த வேலை பார்ப்பது என்று முக்கியமல்ல, எந்த துறையில் எந்த பணியை செய்தாலும் அதில் முதல்வனாக வர வேண்டும். அதுக்காக தான் நான் முதல்வன் திட்டத்தை நம்ம முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காரு. நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்த நோக்கமே என்னென்னா, எந்த வேலையை செய்தாலும் கூட்டாக வேலை செஞ்சாலும் அதில் கூட்டத்தில் நம்பர் ஒன்னாக இருக்கணும். எந்த பணியை செய்தாலும் இன்ஜினியரிங் போனால் அந்த நிறுவனத்தில் அவன் முதல்வனாக இருக்கணும். ஐடியில் படிக்கிறனா அதில் நீ முதல்வனாக வரணும். ஓட்ட பந்தயத்தில் ஓடும்போது 500 பேர் ஒன்றா முதல் ஓட்ட தொடர்புனா முதல் பரிசு, ரெண்டாவது தொட்டா ரெண்டாவது பரிசு, மூணாவது தொட்டா மூணாவது பரிசு. பரிசே 1, 2, 3 தான் வச்சுருக்காங்க. 4வது பரிசுக்கு பரிசே இல்லாதது பேர் ஆறுதல் பரிசு. ஆகவே குறைந்தபட்சம் 1, 2, 3க்குள்ளே வருவதற்கு நம்முடைய இளைஞர்கள் முயற்சி செய்ய வேண்டும். பெற்றோர்கள் அதுதான் விரும்புகிறாங்க, ஒவ்வொருத்தரும் கனவு காணுகிறார்கள். பெற்றோர்கள் நம்ம பிள்ளை படித்து இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், பல்வேறு கனவுகளோடு இருக்கிறார்கள். அப்பா அம்மா மட்டும் கனவு கண்டா போதாது, நீங்களும் கனவு காண வேண்டும். கனவு கண்டால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஆகவே இளைஞர்களே, கனவு காடுங்கள், வெற்றி பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த அளவிற்கு உலக அளவு தரத்திற்கு இந்தியாவிலே ஒரு சிறந்த 4.0 உயர்ந்த பயிற்சி நிலையமாக தொழில்நுட்ப மையங்களை உருவாக்கி இருக்கிறது அரசு. அதை நீங்கள் எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மாணவர்கள் முயற்சி வேண்டும். முதல்ல மனசுக்குள்ள நம்மால் முடியும் என்ற எண்ணம் வேண்டும், முயற்சி வேண்டும், விடா முயற்சி வேண்டும். எந்த ஒரு இடத்துல விடாபிடியா இருக்கணும், நம்பிக்கை வேண்டும். உங்க மேல நம்பிக்கை வேணும், அவர் செய்வார் இவர் செய்யறது கூடாது, உங்கள் மீது நம்பிக்கை வேண்டும், தன்னம்பிக்கை வேண்டும், முடியும் என்ற எண்ணம் வேண்டும். முடியும் என்றால் முடியும். ஆரம்பிக்கும் போதே புத்தகத்தை எடுக்கும்போது எங்கப்ப படிக்கிறது, இதை படிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நடக்கும் என்ற எண்ணம் வேண்டும். நடக்கும்னா நடக்கும், வாழ்க்கையில் முன்னேற அதை பற்றிய சிந்தனை வேண்டும். வாழ்க்கையில் முன்னேற அதை பற்றிய சிந்தனை வேண்டும். சிந்தித்தால் மட்டும் போதாது, அதற்கேற்ற உழைப்பு வேண்டும். முடியாது என்பது உலகத்தில் எதுவுமே இல்லை. முடியாது என்பது உலகத்தில் எதுவும் இல்லை. நான் ஒரு நினைவுக்காக சொல்கிறேன், நிலாவுக்கு நிலவில் முதல்ல கால் வைக்கிறதுக்கு நெயில் ஆம்ஸ்ட்ராங்கும் ஆல்டின் ரெண்டு பேரும் தான் போனாங்க விண்கலத்தில். அங்கே போய் நிலவில் இறங்கணும், விண்கலம் போயிடுச்சு. இது வந்து விண்கலம் புறப்படுறதுக்கு நீண்ட காலம், பெரிய பயிற்சி, ஆராய்ச்சி, அதுக்கான பயிற்சிகள், அதற்கான சிந்தனைகள், அதை பற்றிய குறிப்புகள், இது வந்து 1 ஆண்டு காலம், 2 ஆண்டு காலம், 5 ஆண்டுகள் கூட ஆகும். ஏன்னா நிலவு நம்ம பார்த்தது சின்ன வயசில், நிலா நிலா ஓடி வா, நில்லாமல் ஓடி வா, மலை மீது ஏறி வா, மல்லிகை பூ கொண்டு வா, காக்கா கண்ணுக்கு மை கொண்டு வா, குருவி கொண்டைக்கு பூ கொண்டு வா. நான் இது 2வதுல படித்தேன், மனப்பாடம் பண்ணிட்டு வரல. 2வது வகுப்பு படிக்கும் போது 7 வயசா இருக்கும்போது நான் மனப்பாடம் பண்ணது வாஜியார் சொல்லி கொடுத்தது. ஆனா அந்த நிலாவை பல பேர் சொன்னாங்க, பாட்டி வட சுட்டு இருக்கான்னு சொன்னாங்க. நிலாவை பார்த்து பாட்டி குச்சி ஊனிட்டு போறான்னு சொன்னாங்க. அந்த நிலவில் போய் இறங்குறான் யாரு, நெயில் ஆம்ஸ்ட்ராங்கும் ஆல்ட்ரின் ரெண்டு பேர் தான் விண்கலத்தில் போறாங்க. போய் நிலவுல நிக்குது விண்கலம், நெயில் ஆம்ஸ்ட்ராங், ஆல்ட்ரின் முதல்ல இறங்கக்கூடியவன், ஆல்ட்ரின் தான் இறங்கணும். அவன் என்ன பண்ணா, கொஞ்சம் சற்று நேரம் கொஞ்சம் பயம் வந்துருச்சு, மேலே எதாவது புதைகுழி இருக்குமா, இறங்கினா நிற்க முடியுமா அப்படின்னு சொல்லி மீண்டும் கேட்டு அங்கே தகவல் தெரிஞ்சுக்கிறாங்கன்னா கொஞ்சம்
கொஞ்சம் பயப்படுறான், அச்சப்படுறான், காலதாமதம் பண்றான். ஆனால் ஆற்றின் காலதாமதம் செய்யும் போது சற்றும் யோசிக்காமல் உடனே இறங்கினா துணிச்சலா யாரு? நெயில் ஆம்ஸ்டாங் நிலவுல இறங்கினா. அதனாலதான் இன்றைக்கு ஆல்டின் பெயர் யாருக்குமே தெரியாது, நெயில் ஆம்ஸ்டாங்குடைய பெயர் தான் இன்னைக்கு உலக வரலாற்றில் நிலைத்திருக்கிறது என்றால், சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பயன்படுத்துவான் புத்திசாலி, அறிவாளி, திறமைசாலி. ஆகவே எந்த சந்தர்ப்பம் கிடைக்குதோ, ஒரு கீழே நடக்கிறது ஒரு குச்சி கிடைச்சா அந்த குச்சியை வைத்து ஒரு தூக்கி விட்டா பிடிச்சி ஏறிக்கணும், எத்தனை தூக்கி தூக்கி விட்டாலும் பொத்து பொத்துன்னு கீழே வந்தா திறமைசாலி இல்லை. ஆகவே சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது, உங்கள் வாழ்க்கையில் உயர்த்துவதற்கு வழிகாட்டி இருக்கிறது இந்த அரசாங்கம், அதை பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.